வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சூப்பர் தஸ்டி யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, திருப்பதியில் அலிபெரி மிட்டு அந்த பாதை வழியாக வந்து நடந்து போக போகிறேன் மேலே சாமியை பார்க்கறதுக்காக. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக அந்த போகிற வழி பாதைகள் எல்லாமே நான் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, மேலே பாதையில் ஏறி வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜலப்பிரசாதம் தண்ணியெல்லாம் இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம கோயில் கோபுரத்தை பார்க்குறோம். ஓய், க்யூட்டா இருக்கு. நண்பர்களே, 10 ரூபாய் கொடுத்து நாமத்தை போட்டுக்கிட்டேன். நாமத்தை போட்டுக்கிட்டு இப்போ கோபுரம் வழியாக வந்து மலைப்பாதையை வந்து மேலே ஏறி போகிறேன். நண்பர்களே, அலிபெரிமேட்டு பார்த்து அந்த படிக்கட்டில் போய் ஏறிட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் நம்ம கீழே வரைக்கும் வந்துட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டோக்கனுக்காக வாங்கிறதுக்காக வந்தேன். இந்த ஃப்ரீ டோக்கன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கே வந்து தரிசனம் வந்து பண்ணிக்கலாம். காலையில் 4 மணிக்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ டோக்கன் வந்து கீழே கொடுக்குறான்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டோக்கன் வாங்கினீங்கன்னு நினச்சிங்கன்னா, இந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, கீழே லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அங்கே இருக்க இந்த மண்டபத்தில் போய்ட்டு நீங்கள் காம்ப்ளெக்ஸில் போய்ட்டு ஃப்ரீ டோக்கனை வாங்கிக்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து கோமாதா பூஜையை வந்து பார்த்தேன். ஒரு 8 ஊர்களுடைய மாடுகள் வந்து அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் போயிட்டு இப்போது பார்த்துட்டு வந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதனால் அந்த வீடியோ எடுக்கலை. பஸ்ஸுக்குள் எல்லாமே சாந்தமாக அமைதியாக இருக்குது. நண்பர்களே, கோமாதா பூஜையை பார்த்துட்டு இப்போது ராஜகோபுரம் என்ட்ரி ஆகிறதுக்கு பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. போலீஸாக வந்து நின்றுருக்காங்க, ஒரு 2 பேர், அதாவது சேஃப்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க நின்றுருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து இப்போ அலோவ் பண்ணல, எதனாலும் தெரியல. பெருமாளுடைய ஒரு அவதாரம், மச்ச அவதாரம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். இந்த மீனோட தலை இருக்குது. மேலே வந்து அனுப்பும் போதே என்ன சொல்லி அனுப்புனாங்க, ஒரு கும்பலாக போகணும், எல்லோரும் தனித்தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, அந்த விலங்குகள் நடமாட்டம், புலி நடமாட்டம்லாம் இருக்காதனால கும்பலாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, சாப்பிடக்கூடிய பொருட்களை வந்து டஸ்ட்பின்ஸில் கரெக்டாக போடணும், வெளியே எங்கேயுமே போடக்கூடாது. விலங்குகளுக்கு எதுவும் வந்து ஃபுட்டு வந்து ஐட்டம் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரூல்ஸு. நண்பர்களே, இப்போது ராஜஓலு மண்டபத்துக்கு வந்திருக்கேன். நடந்து வரதுல இவ்வளோ வேறு வேர்த்தடிச்சு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நடந்து போகணும். நண்பர்களே, இன்னும் 2650 படி நடக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 600 படி நம்ம கடந்திருக்கோம். 900 படி வந்து கடந்திருக்கோம். 2950 படி வந்து நான் வந்து கடக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3550 படி வந்து திருப்பதி சாமி பார்க்கறதுக்காக போகிறதுக்கான படிக்கட்டுகள். நண்பர்களே, காளி கோபுரம் கிட்டே வந்தாச்சு. மரியா, காளி கோபுரம் கிட்டே வந்தாச்சு.
என் நண்பர் வந்து இப்போ பத்மநாபன் இருக்காரு, அவர் கூட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ காளி கோபுரமுக்கு அடுத்து வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 100 பேர் தாண்டின பிறகு உள்ளே விடுவாங்க. நண்பர்களே, காளி கோபுரம் கிட்ட வந்து எல்லா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, நம்ம இங்கே சாப்பிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, ஒரு 100 பேருக்கு மேலே போனால் தான் விடுவாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் அதிகமாக இருக்குது இந்த பகுதியில். கூட்டமாக போனால் அப்படின்னா நம்ம விலங்குகள் வந்து நம்மளை எதுவும் செய்யாது. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது கூட்டமாக போங்க. நண்பர்களே, இப்போது வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காளி கோபுரத்துலேருந்து இப்போது நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஜனமாக அதிகமாக வந்து அனுப்புகிறாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த விலங்குகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், விலங்குகள் வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. இது ஒரு நல்ல மெத்தட் தான். நண்பர்களே, பெருமாளுடைய அவதாரத்தில் கடைசியாக வந்து என்ன அவதாரம் தெரியல, பட் ஆனால் 9 அவதாரங்கள் சொல்கிறாங்க. அந்த அவதாரங்கள் தான் வந்து வழியில் வந்து சிலைகளை வந்து வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இப்போது ஆஞ்சநேயரை வந்து பெரிய ஆஞ்சநேயரை வந்து பார்க்க போகிறேன். ரொம்ப ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த கடைசியாக அந்த படிக்கிறதுலாம் கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவு தான். அந்த காளி கோயில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து ரைஸ் வந்து சாப்பிட்டேன், கோபி மஞ்சூரியன் ரைஸ் வந்து சாப்பிட்ருந்தேன். பாருங்கள் எப்படி வேர்த்து இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு மேலே ஏறிவதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நம்பரில் இங்கே பாருங்கள், மணி வந்து நிறைய கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. பூட்டு, மணி, அவங்க ஒரு ஒருத்தருடைய வேண்டுதல் அந்த மாதிரி இருக்குது. நண்பர்களே, அந்த அலிபிரி மெட்ரில் வந்து கோயிலில் வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கான வழிகளை வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ராஜகோபுரம் ஸ்டெப் நம்பர் 1, ஸ்ரீவாரி பாதல் மண்டபம், மைசூர் கோபுரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காளி கோபுரம், திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர். இப்போது வந்து நம்ம திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர் பார்த்திங்கன்னா சர்வதர்ஷன டோக்கன் கவுண்டர் நம்ம கீழே வாங்கிட்டோம், பாலாஜி பஸ் ஸ்டாண்டு வாங்கிட்டோம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி ஸ்டேட்டு, இதுதான் நம்ம வந்திருக்க ஏரியா. அதுக்கடுத்து திவ்ய தர்ஷன் டோக்கன் செக்கிங் பாயிண்ட்டு, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மொக்கிலிமிட்ட காளி கோபுரம், முக்காலிமிட்ட காளி கோபுரம் சொல்லி இருக்குது. ஸ்டெப்பு நம்பர் 2019 ஜிஎன்ஜி லக்கேஜ் சென்டர், ஃபுட்பாத் எண்டு ஸ்டெப்ஸ் 3550. இங்கே ஜலப்பிரசாதம் இருக்குது, டீ காஃபி இல்லாமல் விற்றுட்டுருக்காங்க. நண்பர்களே, கொத்த மண்டபம் சொல்லி ஒரு மண்டபம், ஸ்டெப் நம்பர் 2830
படிகளை வந்து ஏறியாச்சு. இப்போது டிஸ்டன்ஸ் டு திருமலா வந்து 4.5 கிலோமீட்டர் 4.40 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. நண்பர்களே, அடுத்ததாக வந்து ஸ்டெப் நம்பர் 2840 முக்குபாவி மண்டபத்துக்கு வந்திருக்கோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்ட்ஸ் வந்து நம்ம கூடயே வராங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம கூடயே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எல்லாம் ஸ்டிக் வச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ நைட்டில் போகிறதுல எந்த ஒரு பயமும் இல்லை. இப்போது எல்லோரும் வந்து ஒரு கும்பலாக தான் அனுப்புகிறாங்க. அதிகப்படியான மக்கள் வந்து இது பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தராக அனுப்புகிறாங்க அப்படின்னா விலங்குகள் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். அதனால் கும்பலாக தான் அனுப்புகிறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த பயமும் கிடையாது. நண்பர்களே, மொகாலி மிட்டா கோபுரம் இன்னும் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2.5 கிலோமீட்டர் இருக்குது திருமலா போகிறதுக்கு. நண்பர்களே, ஸ்டெப் நம்பர் 3660 பக்ஷ கர்ல சந்நிதி. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குது திருமலா போகிறதுக்கு. நைட் இப்போ 11 மணிக்கிட்ட ஆகுது. அதையெல்லாம் ஈவினிங்கெல்லாம் வந்து ரொம்ப அனலாக இருந்தது. இப்போ வந்து நல்லா கூலிங்காக இருக்குது. நண்பர்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை. நண்பர்களே, பொய்கை ஆழ்வாருடைய சிலையும் இருக்குது. ஸோ அங்கே ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. பொய்கை ஆழ்வார், 12 ஆழ்வார்களை பொய்கை ஆழ்வார், பேராழ்வார், இவர்கள் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்பட்டனர். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் இவர் அவதரித்தார். இவர் இயற்றிய பாடியது முதல் திருவந்தாதி என்னும் பிரபந்தமாகும். இவர் இயற்றிய பாடலின் தனிச்சிறப்பம்பம் சிறப்பம்சம் கடைசி வார்த்தை அடுத்த பாடலின் முதல் வார்த்தையாக அமையும். இது போன்ற 100 பாடல்களையும் முதல் திருவந்தாதி என அழைக்கின்றோம். இதில் 10 பாடல்களில் திருவேங்கடனுடைய புகழை பற்றி பாடியுள்ளார். ரொம்ப நிசப்தமாக இருக்குது. நைட்டு 11 மணி ஆகுது. இப்போது நான் இந்த திருமலா ஜர்னி படிக்கேட்டு ஏறினது பார்த்தீங்க அப்படின்னா, படி ஏறினது பார்த்தீங்கன்னா அலிபேரிமெட்டு படி ஏறினது பார்த்தீங்கன்னா 4.5 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 11 மணி ஆகுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. திருப்பியும் ஒன்றும் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே, பேராழ்வாருடைய சிலையை பார்த்துட்ருக்கீங்க. பேராழ்வார் முதல் ஆழ்வார்களின் 3வது ஆழ்வார் ஆவார். இவர் ஐப்பசி மாதம் மயூராபுரியில் பிறந்தார். மயூராபுரி தற்போது மயிலாப்பூர் என அழைக்கப்படுகிறது. இவர் இயற்றிய 100 பாடல்களை 3வது திருவந்தாதி என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் 19 பாடல்கள் திருவேங்கடவனின் புகழை பற்றி பாடப்பட்டதாகும். நண்பர்களே, கடைசி 300 படிக்கட்டில் இருக்கேன். மூச்சு வாங்குது ரொம்ப. நைட்டு 11 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். திருமலா திருப்பதியில் நீங்கள் நடப்பாதை போகும்போது ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். நண்பர்களே, திருப்பான ஆழ்வார் அவர்களை பார்த்துட்ருக்கீங்க.
லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ படிக்க முடியல. உங்களை திருமங்கை ஆழ்வார் பார்க்குறீங்க. திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை திங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் அருளிய பாசுரங்களும் ஆறு பிரபந்தங்களாக திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. அவை பெரிய சிறு ஒன்றும் இல்லை, காதல் ஏதோ பட்டுச்சு நினைதான். அவை பெரிய திருமொழி, திருக்குறு, குறுந்தாண்டகம், திரு நெடுந்தாண்டகம், திருவிழு, குற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவேங்கடனை பற்றி 61 பாசுரங்களில் பாடியுள்ளார். இவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அழிவிரிமெட்டு படிக்கட்டுகள்லாம் வந்து மேலே ஏறி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து நம்ம கையில் இருக்கிறதுனால ATGH சர்க்கிள்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ ஃப்ரீ பஸ்ஸஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ATGH சர்க்கிளில் கேட்டிங்கன்னா அவங்க அந்த இடத்துல இறக்கிடுவாங்க. ஜீப்பும் இருக்குது. ஸோ 24 hours வந்து பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ பஸ்ஸஸ்ஸு, நீங்கள் அதில் கேட்டு நீங்கள் வரலாம். இதுதான் ATGS சர்க்கிளு. இந்த இடத்துல நீங்கள் டோக்கன் காமிச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ சீக்கிரம் நம்ம சாமி பார்க்க முடியும். நண்பர்களே, காலையில் 5 மணிக்கு வந்து தரிசனம் பார்த்துட்டேன். அப்புறம் புனித புஷ்கரணியில் வந்து நான் போயிட்டு குளிச்சிட்டேன். ஸோ குளிச்சுட்டு இப்போது சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். புதுசாக என்னுடைய சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.